என்னோட பேர் வந்துட்டு ரோஹிணி ஸ்ரீதரன் பணிக்கர். நான் வந்துட்டு ஸ்ரம்பனில் இருக்கிறேன். அண்டு டிவைன் ஹோமில் என்னோட பணி. அண்டு இந்த டிவைன் ஹோம் வந்துட்டு சாமி மேடை செய்கிற ஒரு நிர்வாகம். இந்த சாமி மேடை வந்து நம்ம வந்து ஒரு குறைஞ்ச பட்சத்தில் நம்ம வந்து ஒரு 30-35 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆரம்ப காலத்தில் வந்துட்டு நம்ம வந்து ரொம்ப சின்னதாக செஞ்சோம். அதாவது கேட்குறவங்களுக்கு நம்ம வந்து மேடைங்க செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அதை வந்து நம்ம வந்து ஒரு பிஸ்னஸாக கொண்டுட்டு வந்து இப்போ வந்து இந்த லெவலில் இருக்கிறோம். நம்ம வந்து எல்லா விதமான ஆளுங்களுக்கும் செஞ்சு கொடுக்குறோம். அதாவது பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு என்ன மாதிரி மேடைங்க வேணுமோ பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அண்ட் இதில் வந்து என்ன ஒரு முக்கியமான ஒரு இது வந்து நம்ம சொல்ல விரும்புகிறோன்னு சொன்னாக்கா, நம்ம தமிழ் சமுதாயத்தை வந்து நம்ம வந்து எடுக்கேட் பண்ணுறோம். அதாவது பூஜா மாடம் என்னத்துக்கு பாவிக்கிறோம் வீட்டில். இது வந்து ஒரு ஃபர்னிச்சர் போல் கிடையாது. இதுக்கு வந்துட்டு நிறையா ஐதீகியம் இருக்குது. அதாவது இந்த நவராத்திரிலாம் வந்துச்சுனாக்கா நம்ம வந்து இந்த ஆயுத பூஜை கண்டிப்பாக செஞ்சு ஆகணும். அது வந்து ஒரு பூஜையாக நம்ம வந்து வருஷம் வருஷம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அண்ட் இதில் வந்து எல்லா மதத்துக்காரவங்களும் இதில் வந்து இருக்கிறாங்க. இது வந்து ஹிந்து தான் வந்து வேலை செய்யணும் அப்படின்றது கிடையாது. எல்லா மதத்துக்காரங்களும், அதாவது சீனருங்க இருக்காங்க, அண்டு மலேஸ் இருக்காங்க, அண்டு ஈவன் ஆஃப்கோர்ஸ் இந்தியன்ஸ் அண்ட் ஆல்சோ நேபாளிஸ் ஃபாரினர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. இதில் வந்து நிறையா கைப்பாடு செஞ்ச வேலைங்க வந்துட்டு ஊர்லேருந்து நம்ம வந்து அவங்கள வந்து கொண்டுட்டு வரோம். ஊர்லேருந்து நம்ம இன்டர்வியூ பண்ணி தான் அவங்கள வந்து இங்கே கொண்டுட்டு வரோம். ஏன்னு சொன்னால், இந்தியாவிலேருந்து நம்ம வந்து ஜாமானை நம்ம இம்பார்ட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அதோடய காஸ்ட் வந்து ரொம்ப ஹையாக போகுது. அதனால் அங்கே உள்ள ஒர்க்கர்ஸை வந்து நம்ம இங்கே இம்பார்ட் பண்ணுறோம். அவங்க வந்துட்டு எல்லாமே வந்துட்டு எக்ஸ்பேக்ட்ரிஸ்ன்னு சொல்லும்போது அவங்களாம் வந்து நல்ல ஒரு பேசிக், அதாவது மாஸ்டர்ஸ் டிகிரி டிப்ளமா உள்ளவங்கள தான் நம்ம வந்து இங்கே கொண்டுட்டு வர முடியும். அண்ட் அவங்களும் வந்து இந்த மாதிரி கோயில் ப்ரொஜெக்ட், நம்ம வந்து கோயிலுங்களுக்கு வந்து ரதம், கோயில் கதவு, மூலஸ்தானம் கதவு, இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு சில கோயிலுங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துருக்குறோம். அண்டு ஈவன் வீட்டுங்களில் கூடிய வந்துட்டு கதவுங்க, நம்ம வந்து பூஜா ரூம் கதவுங்க, வாசல் கதவுங்க, இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அண்டு என்ன மாதிரி கான்செப்டில் அவங்க வந்து கேட்குறாங்களோ அந்த கான்செப்டில் வந்து நம்ம வந்து சாமி மேடை செஞ்சு கொடுக்குறோம். இன்னொரு இதில் வந்து நம்மளுக்கு வந்து இவ்வளோ இதுவும் செய்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஏறக்குறைய வந்து தொழிலாளங்க வந்துட்டு டைரக்டும் இன்டைரக்டும் அபவுட் 80-90 ஆஃப் தேம் வி ஹேவ். டைரக்ட்னாக்கா கம்பெனி ஸ்டாஃப்ஸ், இன்டைரக்ட்னாக்கா சப்கான்ஸ். அண்ட் சப்கான்ஸ் வந்துட்டு அவங்களோட வேலை வந்துட்டு நம்ம இங்கே வந்து அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்து சப்கான்ஸ்க்கு கொடுத்துருக்குறோம். அந்த மேடிங்கை வந்து பேசிக்காக செஞ்சு நம்மளுக்கு கொடுக்கறது, ஃபினிஷிங் காவிங்கெல்லாம் வந்து நம்ம வந்து இங்கே ஃபுல்லாக செஞ்சு அதுக்கு வந்துட்டு குவாலிட்டி கண்ட்ரோலு, ஒரு ப்ரொடக்ட் வந்து எப்படி குவாலிட்டியாக நம்ம அனுப்பணுமோ அந்த மாதிரி உள்ள சிஸ்டமில் தான் நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வந்தோம் செஞ்சோம் போனோம் அப்படின்றது கிடையாது. அண்ட் இதில் வந்து முக்கியமாக கஸ்டமர் சட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கஸ்டமர் வந்துட்டு அவங்க எவ்வளோ சட்டிஸ்ஃபைடாக ஆகுறாங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நம்மளோட வளர்ச்சி. அதாவது அவங்க வந்து ஒரு 10 பேர்த்திட்ட சொல்லுவாங்க, அந்த 10 பேர் 20 பேர்த்துக்கிட்ட சொல்லுவாங்க. அது வந்து கம்பெனி வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குன்னு சொன்னாக்கா, த க்ரோத் ஆஃப் த ஃபேக்ட்ரி இஸ் பேசிக்கலி த ஸ்டாஃப்ஸ் ஆஃப் திஸ் கம்பெனி, நாட் அஸ். வி ஒன்லி மேனுஃபேக்சர் அண்ட் வி சேண்ட், பட் அடிப்படையில் வந்துட்டு நம்மளோட ஸ்டாஃப்ஸோட ஒத்துழைப்பு இருந்தனால தான் நம்ம வந்து இப்போ இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கிறோம். நம்ம ப்ரொடக்ட் வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அதாவது ஒரு ஃபியூ கண்ட்ரீஸ், ஆஸ்திரேலியா, யூரோப், யூரோப் பார்ட் ஆஃப் யூரோப், வி ஆர் ஆல்சோ சென்டிங் சவுத் ஆஃப்ரிக்கா, மொரிஷியஸ் அண்ட் ஆல்சோ இந்தியா. பட் சர்ப்ரைசிங்லி ஆளுங்க வந்து என்ன நினைப்பாங்கனாக்கா, இந்தியாவுக்கும் நீங்கள் சாமி மேடை செய்கிறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி அடிக்கடி எங்களுக்கு வருது. இந்தியாவுக்கு வந்துட்டு நான் வந்து ஒரு 127 கண்டெய்னர்ஸ் நான் வந்து வெளியாக்கியிருக்கிறேன். சென்னை, பெங்களூர் அண்ட் ஆல்சோ ட்ரிவாண்ட்ரம், இந்த 3 பார்ட்டில் வந்துட்டு 127 கண்டெய்னர்ஸ் இன் டு திஸ் 3 பிளேசஸ். அண்ட் வி ஆர் லுக்கிங் ஃபார் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு டூ மோர் ஆல்டர்ஸ் இன் திஸ் கண்ட்ரி. அதாவது மலேசியாவிலேருந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம அனுப்புறதுக்கு. அண்ட் த பெஸ்ட் பார்ட் இஸ் ஈவன் இந்தோனேஷியா நம்ம வந்து ஒரு பிரான்ச் தேடிக்கிட்டுருக்குறோம். பிகாஸ் அங்கேயே வந்து இந்தியன்ஸ் இருக்கிறாங்க. அதாவது இந்தியன்ஸ்னாக்கா பாலியில் வந்து நிறையா இந்தியன்ஸ் இருக்கிறாங்க. அண்ட் வி ஆர் ஆல்சோ லுக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி இன் டு தேட். அண்ட் வி ஆர் ஆல்சோ லுக்கிங் மோர் ஆன்
சேல்ஸ் பீப்புள் ஹூ கேன் டூ மோர் சேல்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ஈவன் ஸ்கூல் லீவர்ஸ் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். வேலை வாய்ப்பு வந்து இங்கே வந்து நிறையா இருக்குது. யார் யாருக்கு வந்துட்டு வேலை வேணும், அதாவது நல்ல ஒரு வாய்ப்பு நல்ல ஒரு இதில் நம்ம கூட சேர்ந்து செய்கிறவங்களுக்கு நம்ம வந்து அந்த வாய்ப்பு கொடுக்குறோம். அண்ட் நான் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு நன்றி வந்துட்டு, அதாவது ஐ தேங்க் அவதார் அண்ட் த குரூப் ஃபார் ஹேவிங் திஸ் இன்டர்வியூ வித் தெம். தேங்க்யூ. Hello, good afternoon everyone. My name is Sagar and I am here in front of you to tell something about my experience in my company and how I feel about it, how I work, whether it is okay or not okay, as I am working here for 17 months. The work is very nice one, but just we have to do hard work and put our delegations and put our skills, show our skills and give our delegations. So that's why it is very nice working over here. So என் பேர் ரீபா. நான் இங்கே 3 வருஷமாக வேலை செய்கிறேன். இங்கே நான் வரும்போது ஒன்றுமே கற்றுட்டு வரல, இங்கே வந்து தான் இந்த ஷேடிங் எல்லாமே கற்றுக்கிட்டேன். இன்னும் நிறைய வேலை கற்றுட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபுட் குவாலிட்டி எல்லாம் நல்லா இருக்கு. Sultan Begum Bidhi Mohammad Kashi. I'm working here more than 7 years already. I'm a quality controller here. This is solid wood. This is solid wood. Okay, this is called two-tone. We're having two-tone. Our company is Divine Home, having a very wonderful quality here. And this one is wonderfully done quality. Divine Home quality is one of the wonderful quality, worldwide quality. These are the quality that we are issuing for the whole world. And the quality is number எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜானகிராமன். நான் வந்து இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன். நான் இங்கே டிவைன் ஹோமில் வந்து வேலை செஞ்சிட்ருக்கேன். இங்கே வந்து ஒரு 7 வருஷமாக இங்கே வேலை செய்கிறேன். நல்ல கம்பெனி, நல்ல ப்ராடக்ட், நல்ல மக்கள் அன்பாக பார்த்துக்கிறாங்க. அதனால் இன்னும் கொஞ்சம் நாள் நல்ல நாளாக வேலை செய்யலாம் இங்கே. இந்த ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட் வாங்குங்க, எல்லோரும் வாங்குங்க. Hi, my name is Niu Chun-Yi. I already worked in Divine Home 5 years. So I'm very happy working in Divine Home because my boss, Mr. Surinder, and my general manager, Madam Rajini, very nice with our staff. So I'm happy also because I can learn a lot Tamil traditional. Nandri Walagam. Hi, my name is Miza. Actually, kami dah start business dengan Divine Home sejak 2012 until now and hope forever lah. Kami happy sangat business dengan Divine Home sebab dia punya
boss and Madam Rojini sangat membantu dalam kita orang punya production lah. Kami harap hubungan bisnes kita orang akan stay forever. Saya pun happy dengan bisnes dengan Divine Home sebab banyak benda yang Divine Home ajar dengan kita orang. So, saya harap Divine Home akan pergi jauh, lebih jauh, lebih jauh lagi. Nanti, panekum.